வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்பகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் தப்பம் 707 முதல் 715 வரை தொழிற்சங்கங்கள் பரஸ்பர விருப்பங்களின் எண்ணங்களை ஊக்குவிக்க முயன்றன. தைரியத்தை கூட்டி இன்னும் அதிக அரசியல் கல்வியை அவ்வப்போது கொடுத்து உதவினர். குறிப்பிட்ட அளவு உழைக்கும் மக்கள் தங்களுடைய நிலைமையை ஓரளவிற்கு உயர்த்தி கொண்டு லாபம் அடைய அது உதவி செய்தது. ஆனால் உழைப்பாளியின் நிலைமையில் பொதுவான காரணங்களை தீர்மானிக்க அது குறிப்பிடத்தக்க எந்த அக்கறையையும் எடுக்கவில்லை. அத்தோடு அந்த மாபெரும் கூட்டத்தில் ஒரு சிறு பகுதியினரின் மேம்பாட்டுக்கு மட்டும் பாடுபடுகிறது. மீதமுள்ள பெரும்பான்மையானவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. போட்டிகளின் கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு உழைப்பாளிகளின் உரிமைகளின் எல்லைகள் அதன் முறைகள் ஒரு இராணுவத்தை போல் இருக்கிறது. மிகுந்த நேர்மையான காரணத்திலும் கூட அதன் சுதந்திரமும் பங்கமடைவதாக இருக்கின்றது. வேலை நிறுத்தம் என்ற அவர்களது ஆயுதமானது அதன் சுபாவத்திலேயே நாசப்படுத்தும் குணமுடையதால் யுத்த வீரனுக்கும் யுத்த வீரன் அல்லாதவனுக்கும் சேர்ந்து இது ஒரு அகிம்சை முறை யுத்தத்தை போல் இருக்கிறது. தொழிற்சங்கங்களின் கோட்பாடுகளை அத்தொழிலும் அத்தியாசப்படுத்துவது என்பது ஒரு கனவில் நடக்கும் செய்தியை போல் இருக்கிறது. அத்தோடு ஜாதி முறையில் மனிதனை அடிமைப்படுத்திவிடவும் கூடும். அல்லது வேலை நேர கட்டுப்பாடு மற்றும் குழந்தைகள் பெண் வேலையாட்களை குறித்த கட்டுப்பாடு போன்ற மிதமான வழிமுறைகளும் கையாளப்பட்டுவிடும். ஆண் பெண் சிறு பிள்ளைகள் ஆகியோர் நிரமிச்சு வேலை செய்வதை தவிர வேறு எதிலும் அக்கறை காட்டுவதில்லை. வறுமை என்பது மனு குலத்தை அப்படி செய்கிறது. அதன் காரணத்தை அடியோடு புறக்கணித்து மிதமில்லை வேலையை தடுப்பதற்கு தீவிரமாய் விருப்பம் தெரிவிக்கின்றனர். இந்த சடங்குகளை நிறைவேற்றும் முறைமைகள் தனிப்பட்ட சுதந்திரத்தின் தலையீட்டுடன் லஞ்சம் மற்றும் தவறானவைகளில் அதிகாரிகளை ஈடுபடுத்தி விருத்தியாக்குகிறது. திடமான நம்பிக்கையை உடையது என்பதாக மதிக்கப்படும் பரிபூர்ண சோசியலிசம் இந்த துன்மார்க்கத்தை முழுமையாக கொண்டிருக்கிறது. காரணங்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பே முடிவுக்கு வருவதால் இந்த கொடுமையானது முதலீட்டின் தன்மையிலிருந்து வரவில்லை என்பதை காண தவறிவிடும். ஆனால் தவறான முறையில் நிலத்திலிருந்து அதை விலக்கி முதலீட்டின் உழைப்பை சூறையாடி அதன் மூலம் உண்மையிலேயே ஆதிக்கம் செய்யும் போலியான ஒரு முதலீட்டை உருவாக்கி விடுகிறது. இயற்கை பொருட்களின் உற்பத்தியில் சுதந்திரமாய் இருக்கும் தொழிலாளிகளை முதலாளி துன்புறுத்துவது என்பது கூடாத காரியம் என்பதை காண அது தவறுகிறது. அத்தோடு ஊதிய முறைமைகள் தானாகவே பரஸ்பர சௌகரியங்களுக்குள் எழும்புகிறது என்பதை கூட்டான ஒரு அமைப்பில் இருந்தபடி அவைகளில் ஒரு பகுதியினர் அவ்வப்போது மேலும் ஏதோ ஒரு விளைவை விரும்பி நாடுகின்றனர் என்பதையும் காண தவறுகிறது. மேலும் ஊதியத்தில் இரும்பு சட்டம் என்று அழைக்கப்படுவது உண்மையில் ஊதியத்திற்கான இயற்கை சட்டம் அல்ல. ஆனால் அந்த இயற்கைக்கு மாறான நிலைமையின் கீழ் அந்த ஊதிய சட்டத்தின் மூலம் வாழ்வுக்கும் உழைப்புக்கும் உரிய ஊடகங்களிலிருந்து விலக்கப்பட்டவனாய் உதவியற்றவனாய் மனிதன் ஆக்கப்பட்டு விடுவான். போட்டியின் தீமைகள் என்று தவறாய் நினைத்துக் கொண்டிருப்பது உண்மையில் கட்டுப்படுத்தப்பட்ட போட்டியின் தீமைகளைதான் என்பதை காண அது தவறிவிடுகிறது. ஏனெனில் நிலங்கள் பறிக்கப்படும் போது மனிதன் கட்டாயமாய் தள்ளப்படும் ஒரு பக்க போட்டியே இவர்களுக்கு காரணம் என்பதையும் இதனுடன் செயல்முறைகள் மனித அமைப்புகள் தொழிற்சாலையின் படைகளாயும் தயாரிப்பு மற்றும் பரிமாற்றத்தின் எல்லா கட்டுப்பாட்டையும் நிர்வாகத்தையும் கவனிக்கும் அரசாங்க அதிகார முறைகள் அல்லது பகுதி அரசாங்க அதிகார முறைகள் எகிப்திய எதேச்ச அதிகாரத்தை ஒத்த முழு தோற்றத்தை உடையதாக இருக்கிறது என்பதையும் அது காண தவறிவிடுகிறது. தீமைகளை கண்டறிவதில் சோசியலிசத்தில் இருந்து நாம் வேறுபடுகிறோம். மேலும் அதற்கான தீர்வுகளில் இருந்தும் கூட நாம் வேறுபடுகிறோம். முதலீட்டை குறித்து நமக்கு பயம் இல்லை, ஏனெனில் உழைப்பின் இயற்கையான உதவியாளன் என்று இதனை கருதுகிறோம். இயல்பானதாக மற்றும் நியாயமானதாக அதை நாம் பார்க்கிறோம். அது ஊக்குவிக்கப்படுவதற்கு நாம் எந்த கட்டுப்பாட்டு எல்லையையும் வரையறுக்க மாட்டோம். அல்லது ஏழைகள் மீதும் சரிசமமாய் சுமத்தப்படாத எந்த சுமையையும் பணக்காரர் மீதும் வற்புறுத்தி திணிக்க மாட்டோம். போட்டிகளில் தீமை ஏதும் இருப்பதாய் நாம் காணவில்லை.
ஆனால் முழு அளவு ஒத்துழைப்பு உறுதியளிக்கப்படும் வகையில் கட்டுப்பாடுகளற்ற போட்டி இருக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். சமுதாயத்திற்கு உரியவைகளை சமுதாயத்திற்கென்று சாதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ளுவோம். சமூகத்தின் வளர்ச்சியோடு இணைந்திருக்கும் நிலத்தின் மதிப்பை தனிப்பட்டவருக்கு உரிய எல்லாவற்றையும் தனிப்பட்டவருக்கே விட்டுக் கொடுத்து விடுவோம். அத்தோடு அரசாங்கத்தின் பணிகளுக்குரிய அவசியமான பிரத்யேக உரிமைகளை நடைமுறைப்படுத்தி பொது ஆரோக்கியம், பாதுகாப்பு, நீதி, நெறி, நியாயம் மற்றும் சௌகரியங்களுக்கு தேவையானவைகளை பாதுகாக்கும் வகையில் எல்லா தடைகள் மற்றும் கட்டுப்பாடுகளையும் ஒழித்து விடுவோம். ஆனால் இதில் இருக்கும் அடிப்படை வித்தியாசங்களை புனிதராகிய உங்களை விசேஷமாய் கவனிக்கும்படி நான் கேட்டுக் கொள்ளுவதாவது, செயற்கையால் ஒருங்கிணைந்து அல்லது வளர்ந்துவிட்ட இயற்கையான உறவுகளின் பற்றாக்குறை மற்றும் இசைவற்ற தன்மைகளிலிருந்து பெருகி வரும் நமது நாகரீக வளர்ச்சியின் தீமைகளை சோசியலிசம் தன் எல்லா நிலைகளிலிருந்தும் கவனிக்கிறது. அது மனிதனின் தொழில் உறவுகளை சாதுரியமாய் ஒருங்கிணைப்பதன் அவசியத்தை அரசாங்கத்தின் மீது சுமத்துகிறது. இந்த காரணத்தினால்தான் சோசியலிசமானது நாஸ்திகத்தை நோக்கி போக ஆரம்பித்தது. இயற்கை நேரின் வழிமுறை மற்றும் ஒழுங்கை பார்க்க தவறுவதால் தான் அது தேவனை அங்கீகரிக்க தவறுகிறது. மற்றொரு புறத்தில் ஒற்றை வரி மனிதர் இந்த வார்த்தை நமது நடைமுறை விஷயத்தையே வெளிப்படுத்துகிறது என்று நம்மை அழைத்துக் கொள்ளுவோம். நாம் சமூகம் மற்றும் தொழில் உறவுகளை தீர்மானிக்க வேண்டிய ஒரு கருவியை அல்ல, ஆனால் வளர்வதற்காக கஷ்டப்படும் ஒரு ஜீவி மட்டுமே தேவைப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். மனித உடலின் சரிக்கட்டும் செயலில் காண்பது போன்ற இப்படிப்பட்ட ஒருமைப்பாட்டை இயற்கை சமூக தொழில் இயல்புகளில் நாம் காண்கிறோம். இது கூடுமான மட்டும் மனித புத்தி கூர்மையில் ஆதிக்கம் செலுத்தி வழிகாட்டி ஆணையிட அது மனித புத்தி கூர்மையின் வலிமையை காட்டிலும் மீறி போன ஒன்றாய் இருக்கிறது. அதே அதிகாரத்திலிருந்து வர வேண்டிய நெறிமுறையான கோட்பாடுகளும் இந்த சமூக மற்றும் தொழில் நியதிகளும் ஒரு நெருங்கிய உறவுடன் இருப்பதை நாம் காண்கிறோம். அத்தோடு மனிதனின் அறிவு கூர்மை அரைபாய்ந்து சரிகட்டு போகும் போது அவரது மெய்யான வழிகாட்டி இந்த நெறிமுறை நியதிகளே என்றும் நிரூபிக்கின்றன. இவ்வண்ணமாய் நமக்கு நமது காலகட்டத்தின் தீமைகளுக்கான தீர்வு வேண்டுமாயில் அது ஞானத்தை செய்து சுதந்திரத்தை அளிப்பதால் மட்டுமே முடியும். இந்த காரணத்தினால்தான் நமது நம்பிக்கைகள் உண்மையில் தேவன் மீதான ஒரு ஸ்திரமான விசுவாசம் மற்றும் பக்தி அடங்கிய நம்பிக்கையினால் மட்டுமே பாதுகாக்கப்படுகிறது. செழுமையை காத்து அழிவை தவிர்க்க வேண்டுமாயில் தேவனுடைய நியதி ஒன்று மட்டுமே மிக மேன்மையான நியதி என்ற மனிதன் அதை ஏற்று கடைபிடிக்க வேண்டும். இதனால்தான் சாதாரண சத்தியத்தில் இருக்கும் ஞானத்தின் ஆழத்தை காண்பிக்க மட்டுமே நமக்கு அரசியல் பொருளாதாரம் செயல்படுகிறது. இதைத்தான் பொதுமக்கள் அவர் நசரேயனாகிய கர்த்தர் அல்லவா என்று ஆச்சரியத்துடன் அவரது வாய் வழியால் இதை பற்றி கேட்டபோது கூறினார்கள். ஏனெனில் தங்களுடைய சக்திகளை செயல்படுத்திக் கொள்வதற்காக சம அளவு இயற்கையான சந்தர்ப்பங்களை எல்லா மனிதருக்கும் உறுதிப்பட அளிப்பதிலும் அதற்காக நியாயமான எல்லா சட்ட ரீதியான தடங்கல்களையும் நீக்குவதிலும் தான் மனித நியதிக்கு இசைவாக நீதிமுறைகள் உறுதிப்படுவதை நாம் காண்கிறோம். நாம் நம்பிக்கை வைத்திருக்கிற இது நீங்கள் இத்தனை தெளிவாய் விவரித்துக் கூறும் எல்லா தீமைகளுக்கும் போதுமானதொரு தீர்வாக மட்டுமன்றி அதுவே சாத்தியப்படக்கூடிய ஒரே தீர்வாகவும் இருக்கிறது. இதை தவிர வேறு ஒன்று இருக்க முடியாது. மனிதனுடைய ஒருங்கிணைந்த சங்கங்களின் நிலை இப்படி இருக்கின்றது. அவன் உலகத்தோடு வைத்திருக்கும் உறவுகளும் அப்படிப்பட்டவைகளாகவே இருக்கின்றன. ஆகவே தேவனுடைய மாற்ற முடியாத பிரமாணங்கள் அப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன. இதனால்தான் அவர்களது பிறப்புரிமையிலிருந்து விலக்கி மனிதனை அபகரிக்கும் அநீதியிலிருந்து பிறந்த தீமைகளுக்கு எதிராக நீதியை செய்வதை தவிர தேவன் யாவருக்காகவும் வைத்திருக்கும் திரளான ஆசீர்வாதங்களை திறந்து கொடுப்பதை தவிர வேறு எந்த வழியும் மனித சாதுரியத்தின் சக்திக்கு நீங்கியதாய் இருக்கிறது. மண்ணின் மீதும் மண்ணிலிருந்து கிடைத்தவைகளினால் மனிதன் வாழ மட்டுமே முடியும் என்பதாலும் மனித உடலே எடுக்கப்பட்டிருக்கும் இந்த மண்ணே சக்திக்கும் பொருட்களுக்கும் களஞ்சியமாய் இருப்பதினாலும்
அவனால் உற்பத்தி செய்யக்கூடிய யாவற்றுக்காகவும் இளநீரை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. எனவே ஒரு சில மனிதருக்கு அந்நிலத்தின் மீது உரிமையும், வேறு சில மனிதருக்கு அது மறுக்கப்படுவதும், இதன் மூலமாய் பணக்காரர் ஏழை என்றும், வசதி படைத்தவர் வசதி அற்றவர் என்றும் மனுகுலம் பிரிக்கப்படுவது தடுக்கப்படாமலேயே தொடர்கிறது அல்லவா? நிலத்தை உபயோகிக்க உரிமை இல்லாதவர்கள் அந்த நில உரிமையை பெற்றவர்களுக்கு தங்கள் உழைப்பை விற்பதினால்தான் வாழ முடியும் என்பது பின்பற்றப்படவில்லையா? கடுமையான ஊதிய நியதி என்று சோசியலிஸ்டுகள் அழைப்பதும், குறைந்தபட்ச அளவுக்கு ஊதியத்தை குறித்த மனப்போக்கு என்று அரசியல் பொருளாதாரத்தால் பெயரிடப்படுவதும், இலவச பொதுமக்களாகிய வெறும் உழைப்பாளிகளாய் இருப்பவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். இவர்கள் தங்களது உழைப்பையே உபயோகிக்கவும் வலிமையின்றி இருக்கின்றனர். சாத்தியமான ஏதாவது ஒரு முன்னேற்றம் நிலங்களின் பிரிவில் நடக்கும் அநீதியை மாற்றியமைக்காதா? ஏனெனில் தங்களையே பணிக்கு அமர்த்திக் கொள்ள சாத்தியமற்றவர்கள் உழைப்பை விற்பவர்களாகவோ அல்லது நில குத்தகைக்காரர்களாகவோ ஆகவே உழைக்க அனுமதி பெறுவதற்கு போட்டி போட வேண்டியிருக்கிறது. மனிதர்களுக்கிடையேயான இந்த போட்டியானது தேவனுடைய என்றும் குறையாத சேமிப்பு கிடங்கை மறைத்து விடுகிறது. பட்டினியை தவிர வேறு வழியில்லை. அதே சமயம் தங்கள் ஊதியை மிகவும் குறைக்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் உயிரை காப்பாற்றிக் கொண்டு நிலவிருத்தியை மட்டுமே தொடர முடிகிறது. இதனால் மற்ற எல்லா ஊதியங்களும் இந்த அளவிற்கு குறைய வேண்டும் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் சாதாரண அறிவும் திறமையும் ஆற்றலும் உடைய பெருவாரியான உழைப்பாளிகளின் ஊதியம் அந்த அளவு குறைய வேண்டும். விசேஷ வகுப்பாரில் ஊதியம் சிறப்புமிக்க அறிவு திறமை மற்றும் பிற காரணங்களால் போட்டிகளில் இருந்து விலகி நிற்போரின் ஊதியமானது சாதாரண அளவை விட மேலாக இருக்கலாம். இவ்வண்ணமாய் எழுதவும் படிக்கவும் தெரியாத இடங்களில் இவைகளை பெற்றிருக்க கூடிய மனிதன் சாதாரண உழைப்பாளியை காட்டிலும் உயர்ந்த ஊதியத்தை பெற செய்கிறது. ஆனால் பொதுவாகவே எழுதவும் படிக்கவும் கூடிய நிலைமைக்கு கல்வியின் நிலை உயர்ந்திருப்பதால் இந்த அனுகூலமான சூழ்நிலையும் இல்லாமல் போனது. ஆகவே ஒரு தொழிலுக்கு விசேஷ பயிற்சியோ அல்லது திறமையோ தேவைப்படும் போதோ, அல்லது செயற்கையான கட்டுப்பாடுகளினால் அடைய முடியாதபடி கடினமாக்கப்படும் போதோ இந்த போட்டிக்கான தடைகள் ஊதியத்தை மிக உயர்வாக வைக்க முற்படுகிறது. ஆனால் புதிய கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சியானது விசேஷ திறமை அல்லது செயற்கையான கட்டுப்பாடுகளோடு விநியோகிக்கப்படும் போது இந்த உயர்ந்த ஊதியங்கள் சாதாரண நிலைக்கு அமிழ்ந்து போகிறது. மேலும் அதனால் தொழிலை பொறுத்தவரை இப்படிப்பட்ட குணங்கள் விசேஷமானவர்களாய் இருக்கும் வரையிலும் புத்தி கூர்மை மற்றும் சிக்கனம் என்பது வெறும் வாழ்வை மட்டுமே கொடுக்கக்கூடிய நிலையை காட்டிலும் சற்று மேலான நிலையை தக்க வைத்துக் கொள்ள சாத்தியமாக்க கூடும். பொதுப்படையாய் பார்க்கும் போது நிலம் தனிமனித உரிமையாகவும், தொழிலாளி உதவியற்றவனாகவும் உயிரை மாய்த்துக் கொள்ளுவதுதான் அடுத்து இறங்கி போகக்கூடிய நிலை என்றும் என்று இருக்கும் பட்சத்தில் போட்டியின் நியதிகள் சம்பாத்தியத்தை சாதாரண அளவிற்கு கொண்டு வர வேண்டும். இதே கருத்தை வேறு விதமாக கூறலாம். ஜீவனத்திற்கும் உழைப்பிற்கும் நிலம் தேவைப்படுகிறது. நில உரிமைதாரர்கள் நிலத்தை உபயோகித்துக் கொள்ள அனுமதித்து அந்த உழைப்பாளிகளின் உழைப்பினால் உருவாக்கப்படுகின்ற அனைத்தையும் நில உரிமையாளர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் தாங்கள் விரும்பியவாறு ஜீவியத்தை நடத்தி செல்ல உதவுகிறது. இவ்விதமான சமுதாயத்தை நில உரிமை பெற்ற வகுப்பார் மற்றும் நிலமற்ற வகுப்பார் என்று நிலத்தின் தனிப்பட்ட சொத்துரிமை பிரித்துவிட்டபடியால் தொழிலோ சமூகமோ நெறிமுறையோ எதுவானாலும் நில உரிமையை பாதிக்காத வரையில் எந்த கண்டுபிடிப்போ அல்லது முன்னேற்றமோ, ஏழ்மையை தடுக்கவோ அல்லது வெறும் தொழிலாளிகள் என்ற பொதுவான நிலைமையிலிருந்து விடுதலையை கொடுக்கவோ முடியாது. ஏனெனில் ஏதாவது கண்டுபிடிப்போ அல்லது முன்னேற்றத்தின் விளைவோ தொழிலாளிகளுக்கு பலன் அளிக்கக்கூடிய ஒன்றாக இல்லாமல் அது நில உரிமையாளர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துவதாகவே இருக்கின்றது. உழைப்புக்கான வெறும் சாதாரண சக்தியை உடையவர்களால் உழைப்புக்கு அவசியமான கருவிகள் இன்றி இவர்களது சக்தி உபயோகமற்றது. அவர்களது பெரும்பாலான வருமானம் உயிர்வாழ மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. இன்றைய நாளின் காரியங்களில் இது எவ்வளவு உண்மை என்பதை நாம் காணலாம். இந்த காலத்தில் கண்டுபிடிப்புகளும் புதிய உருவாக்கங்களும் உழைப்பின் உற்பத்தி திறனை பெருமளவில் பெருக்கியிருக்கிறது. அதே சமயத்தில் உழைப்பின் மதிப்பை பெருமளவில் குறைத்து விட்டது. இந்த முன்னேற்றங்கள் வெறும் உழைப்பாளிகளாக இருப்பவரது வருமானங்களை எங்காவது உயர்த்தி இருக்கிறதா? அவர்களது லாபங்கள் முக்கியமாய் நில சொந்தக்காரர்களிடையே
போய் சேரவில்லையா? இதனால் நிலத்தின் மதிப்புகளும் அபரிமிதமாய் பெருகிவிடவில்லையா? முக்கியமாய் நான் சொல்ல வேண்டியது என்னவெனில், லாபங்களில் ஒரு பகுதி ராணுவ செலவுக்காகவும் போருக்கான ஆயுதங்களுக்காகவும் போய்விடுகிறது. அடுத்து அரசாங்க கடன்களுக்கான வட்டி செலுத்துவதிலும் நில சொந்தக்காரர்களை தவிர வேறு உரிமையாளர்களான ஏகாதிபத்தியர்களின் போலியான முதலீடுகளின் மீது வட்டியாக பெருமளவு செலவிடப்படுகிறது. ஆனால் இந்த முன்னேற்றங்களினால் விரயம் மென்மேலும் தொடர்வதால் உழைப்பாளிகளுக்கு எந்த லாபமும் இருக்க முடியாது. நிலத்து வாங்காதரின் லாபத்தையே பெருக்கும் அணிவகுத்து நிற்கும் ராணுவமும் அவர்களுடைய நிகழ்வுகளும் அழிக்கப்பட்டு விட்டால் நில சொந்தக்காரர்களை தவிர பிற ஏகாதிபத்தியங்கள் தொடரப்படாமல் போனால் அரசாங்கம் பொருளாதாரத்திற்கு ஒரு உதாரணமாக மாறிவிட்டால் இடைத்தரகராகிய வியாபாரிகளின் லாபம் எல்லாவித தரகருடைய பணமும் மிச்சப்படுத்தப்பட்டால் ஒவ்வொருவருமே நேர்மையானவர்களாக மாறிவிட்டால் போலீசாரோ நீதிமன்றங்களோ சிறைச்சாலைகளோ நேர்மையற்றவர்களுக்கு எதிராய் எந்த முன்னெச்சரிக்கையோ அவசியமாய் இருக்காது. இதன் பலன் உற்பத்தி திறனின் அதிகரிப்பு தொடர்ந்து வரக்கூடியதாகவே இருக்கும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 715 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.